இப்போ வந்திருக்க ரிப்போர்ட் எப்படி ரொம்ப அலார் விஷயம்னா அது எண்ட் ஆஃப் தி செஞ்சுரியில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்கே நமக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு முன்னாடியே முன்னாடியே ஆர்க்டிக் வந்து அடுத்த இருபத்தைந்து ஆண்டுக்குள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பனிப்பாறைகளும் உறுதிவிடும் சொல்றாங்க அப்படி உருகிடுச்சுன்னா இரண்டாயிரத்தி முப்பதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஐம்பதுக்குள்ளாக நமக்கு இந்த சீ லெவல் ரைஸ் கிராஜுவலாக இருக்குங்கிறாங்க

மாஸ் எக்ஸிஷன் அப்படிங்கிற காலம் ஒட்டுமொத்த எல்லா உயிரினங்களும் அழியக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அவ்வளவு வேகமா ரைஸ் ஆச்சுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு டிகிரி செல்சியஸ் மேல போயிருச்சுன்னா உயிரினங்கள் இங்கு வாழ்வதற்கான சாத்திய இல்லை ஏன் மூன்றாம் உலக நாடுகளே கூட அமெரிக்கா போன்ற இந்த நாடுகளுடைய அராஜக தன்மைக்கு எதிராக அங்க போய் பேசுறது இல்லை நாம ஏன்னா இன்னைக்கு இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோ அமெரிக்கனா இருக்கு இதற்கு தீர்வு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐக்கனாடி சபைகள் இருக்கின்ற எக்கோசிஸ்டத்தை நீங்க பாதுகாக்கணும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது கிளைமேட் சேஞ்ச் எதிர்கொள்வதற்கான என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு ஸ்கீம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பன்னெண்டு ஸ்கீம் தான் இருக்கு சில வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் அந்த ஒரு ரெண்டு கப்பலும் மோதிக்கொண்டு அந்த விபத்து இருக்கலாம் அப்போ அந்த ஆயில் ஸ்பில்லேஜ் நடக்கும்போது நம்ம வாளி வச்சு தான் எடுத்துட்டு இருந்தோம் இப்போ சமீபத்துல அந்த குழந்தையினுடைய மரணமாக இருக்கட்டும் அப்ப என்ன நமக்கு தெரிய வந்துச்சுன்னா ஒரு டிசாஸ்டருக்கு நம்ம இன்னும் எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை அது சுனாமியில இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி வந்து ரிட்டையர்டு டிஎஸ்பி மொட்டமாக அவங்க வீட்டுக்கு மேல் மாடியில இருக்க வர போய் அடிக்கிறாரு என்ன காரணம் தண்ணி பிரச்சனை நீங்க அடிப்படையில் இதை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கிளைமேட் சேஞ்ச் காரணமாக நம்ம உளவியல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது நீங்கள் வெளியே போகிற உங்களுக்கு வெறுப்பு வருது இல்லையா இப்போ சென்னையில் இந்த ஒரு மால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு மால் கன்சியூம் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு மூணு மாதத்துக்கு தேவையான கன்சியூம் பண்ணுறாங்க வணக்கம் அன்ப நண்பர்களே இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெருதிகள் நிகழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்று நமது ரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு வெற்றி செல்வார் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் மனித சமூகமே வந்து இப்ப ரொம்பவே இயற்கை பேர அதிகமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்குன்றதை நம்ம ஒவ்வொரு நிகழ்வு நிகழ்வுகளையும் பார்க்குறோம் இப்போ என்ன ரொம்ப சமீபத்தில் ரொம்ப பேசு பொருளாக மாறுச்சு அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் கிளைமேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து குறிப்பாக இந்தியாவில் ஆசியாவில் இந்தியாவில் ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் மிக முக்கியமான நகரங்கள் மும்பை குஜராத் சென்னை கொச்சி போன்ற நகரங்கள்லாம் கடலில் மூழ்கப்போது கடலோரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடிக்கும் மேலான மக்கள் வந்து மூழ்கக்கூடிய அபாயத்தில் இருக்காங்க இரண்டாயிரத்து ஐம்பதுல மூழ்கிடுவீங்கன்னு ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க இந்த எச்சரிக்கையை ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரை எப்படி பார்க்குறீங்க இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல இப்போ இந்த ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலார்மிங்கான விஷயம் அப்படிங்கிறது இல்லை இப்போ அதிகமாக விவாதிக்கப்படுது ஆனால் இது போன்ற ஆய்வுகள் ஏற்கனவே வந்திருக்கிறேன் இந்த ரிப்போர்ட்னோட முக்கியத்துவம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு புதிய ஒரு மாடலிங் அடிப்படையில் இப்போ சீ லெவல் ரைஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது என்னன்னா இந்த பூமியினுடைய தட்பொட் மாறி வருகிறது அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் குளோபல் வார்மிங் இல்லைங்களா அந்த குளோபல் வார்மிங் காரணமாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுது காலநிலை மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு அதற்கான பல்வேறு விதமான சீற்றங்களை எதிர் நோக்கலாம் அதில் ஒரு அம்சமாக கடல் மட்டத்தினுடைய அளவு உயர்ந்து கொண்டே வருகிறது அதை சீ லெவல் ரைஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த கடல் மட்டத்தோட உயர்வு அதிகமாகுவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ரிக் பகுதிகளிலும் அண்டார்டிகா பகுதியிலும் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி கொண்டு வருகின்றன இது ஒரு மேஜரான ஒரு ரீசன் இப்போ இந்த கடல் மட்டம் அப்படி உயரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நிலத்துக்குள்ள கடல் வந்துரும் அது பகுதியை வந்து கடல் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சு அப்ப கடலோர பகுதிகள் அப்படிங்கிறது மூழ்கின்ற அபாயங்கள் இருக்கின்றன இந்த ஆய்வுகள் நமக்கு வந்துட்டு இருபது வருஷங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு நிறைய வந்துருச்சு சீ லெவல் ரைஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா கடந்த இருநூறு வருடங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்போ டென் சென்டிமீட்டர்ஸ் வந்து கல் ரைஸ் ஆயிருச்சு ஏற்கனவே கடந்த ஒரு இருநூறு வருடங்களாக எடுத்து கொண்ட ஒரு இதுல வந்து அதுல இந்த நூற்றாண்டில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி உயர்ந்துருச்சு இது ஏற்கன நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ அப்படி கொஞ்சம் நமக்கு அஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கறது ரொம்ப சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனா இந்த நீங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கணும் மீன்ஸ் லெவல் ஒன்று எழுதி போட்டிருப்பாங்க அது நீங்க எல்லாத்திலையும் கவனிச்சு ஏன் எழுதி போடுறாங்கன்னா கடல் இருந்து அந்த நிலப்பகுதி எந்த அளவுக்கு உயர்வானதா இருக்குன்னு கடல் இருந்து எந்த அளவுக்கு உயராக உயர்வாக இருக்கின்ற போது நமக்கு அது பாதுகாப்பு இல்லன்னா கடல் தண்ணி உந்து ஒரு ஒண்ணு சம சமநிலை இருக்கணும் இல்ல ஹைட்ல இருக்கணும் கீழே போயிடுச்சுன்னா கடல் தண்ணி தடை கடல் இதான் ஆபத்து அப்போ நம்ம நிலப்பகுதி நமக்கு பாதுகாக்கப்படும் கடலோட அளவு அப்படியே இருக்கும் இப்போ இந்த இயல் லெவல் ரைஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து இது உயர்ந்து கொண்டே வருகின்றது எனக்கு பல்வேறு விதமான சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ப்ரடிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க நிறைய சாப்ட்வேர் அதுக்கான இருக்குது அதுக்கான கிளைமேட் மாடலிங் பண்ணி இந்தந்த ஏரியாவில் இவ்வளோ தான் பாதிப்பு உண்டாகலாம் அப்போ இதனால் வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வு என்ன சொல்லுச்சு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் தி சென்சுரி இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளாக இவ்வளவு தூரம் தண்ணி வரலாம் இந்த அளவில் மூழ்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்திருக்க ரிப்போர்ட் எப்படி ரொம்ப அலார்மிங்கான விஷயம்னா அது எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரியில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்கே நமக்கு அதிகமான பாதிப்பு இருக்குது நூறுக்கு முன்னாடியே முன்னாடி ஆனால் எவ்ரி இயர் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது கடல் நீரோடைய அளவு அது ரொம்ப பாயிண்ட் சென்டிமீட்டர் கணக்கில் இருக்குது ஆனால் அது அப்படி அல்ல இன்னைக்கு மீட்டர் கணக்குலாம் நமக்கு அதிகமாக போகுது எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு மீட்டர் அளவுக்கு உயரலாம் அப்படிங்கறது அலார்மிங்கான விஷயம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா புதிய ஃபேக்டர்ஸ்லாம் இப்போ இப்ப இன்க்ளூட் பண்ணி புதிய மாடலிங் அடிப்படையில் புதிதாக இவங்க கால்குலேட் பண்ணி ஒரு டேட்டா தராங்க அப்போ இந்த டேட்டாஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அலார்மிக்கான விஷயம் ஏன்னா இன்னைக்கு ஆர்டிக் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக உருகிட்டு வந்துட்டு இருக்கு அதே போல அண்டார்க்டிக்காவில பனிப்பாறைகளும் ஆர்டிக் வந்து அடுத்த இருபத்தைந்து ஆண்டுக்குள் கம்ப்ளீட்டா அங்க இருக்கக்கூடிய எல்லா பனிப்பாறைகளும் உருகிவிடும்னு சொல்றாங்க அப்படி உருகிடுச்சுன்னா இரண்டாயிரத்தி முப்பதுல இருந்து ஆரம்பிச்சு இரண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ளாக நமக்கு இந்த சீ லெவல் ரைஸ் கிராஜுவலா இருக்குங்கிறாங்க நீ ஒரே நாள் ட்ரக்குன்னு கடல் மட்டும் உயர்ந்துடாது வருடத்துல டெய்லியுமே அங்க சொட்டு சொட்ட தண்ணி போயிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருக்கு அப்ப டெய்லியும் போய் சேரும் போது சேரும்போது அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நியூ ஃபேக்டர்ஸ் வச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு அலர்மிங்கான விஷயம் அந்த வகையில் இது கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் உடனடியாக நம்ம பல்வேறு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சார் இப்போ வந்து இதில் இந்த ரிப்போர்ட்லயே அவங்க முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க இந்தியா மட்டுமே குறிப்பிடல அவங்க இந்தியா போன்ற ஆசிய நாடுகள் குறிப்பா தாய்லாந்து வியட்நாம் பங்களாதேஷ் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளை குறிப்பிடுறாங்க அப்ப இந்த ஆசிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து எப்படி மற்றவங்களுக்கு இல்லாம இருக்கு இந்த ரெண்டு எப்படி கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கணும் இல்ல இது உலகங்களும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் ஆனா உலகங்கள் பார்த்தீங்கன்னா வேற வேற பகுதிக்கு வேற வேற விதமாக இருக்கணும் அதான் எல்லாமே எல்லாமே இன்டர் கனெக்டடான விஷயம் உங்களுக்கு ஐன்ஸ்டின் அந்த தீரி இருக்கீங்களா தீரி ரிலேட்டிவ்ல சொல்றாரு நத்திங் இஸ் அப்சுலேட் இன் திஸ் வேர்ல் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் எல்லாமே இங்க கனெக்ட் ஆனதா எல்லாமே ரிலேட்டிவா தான் ஆமா சூழலில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த ஈகோசிஸ்டம் அப்படிதான் இணைந்து கொண்டிருக்கிறது கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா எல்லா பகுதியிலும் நிகழக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனால் எல்லா பகுதியிலும் ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது வேறு வேறு பகுதி ஏன்னா அந்த அந்த பூமியினுடைய சமநிலையை பொறுத்து எந்த லெவலில் உங்கள் லேண்ட்ஸ்கேப் எந்த லெவலில் இருக்குது இப்போ சென்னை எடுத்துக்கிங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய மீன் சி லெவல் அப்படிங்கிறது இரநூறு சம்திங்னு இருக்குது அப்போ அவ்வளோ ஃபீட் ஆகிட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கும் அதனால் நமக்கு அதுக்கான இந்த பாதிப்பு வருது அப்படிங்கிற வேறு மாதிரி இன்னொரு பகுதியில் இப்போ நெதர்லாண்டு எடுத்துக்கிட்டால் பிலோ சி லெவலில் தான் அந்த என்டைய கண்ட்ரியே இருக்குது ஓகே அவங்க பிலோ சீ லெவலில் தான் இருக்காங்க சுற்றி வேறு பெரிய செவ்வறு அமைத்து தான் தண்ணி உள்ளே வராமல் பாதுகாத்துக்கூடியவர் அப்போ பாதிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியில் அதிகமாக இருக்கும் குறிப்பாக ட்ராபிக்கல் ரீஜின்ல இருக்கு பூமியின் மத்திய இரேகில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது அதனாலதான் இந்தோனேஷியா போன்ற இந்த சின்ன சின்ன குட்டி தீவுகள் எல்லாம் இருக்குங்களா இவையெல்லாம் கம்ப்ளீட்டா மூழ்கிடும் அப்படின்னு சொல்றாங்க முழுமையா நாடும் நாடே போயிடும் வியட்நாம் இருக்காது உங்களுக்கு இந்தோனேஷியா இருக்காது பங்களாதேஷ் பாதி இருக்காது இருக்கிற சென்னை வந்துட்டு இங்க இப்போ ஜார்ஜ் டவுன் அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் உள்ள வருங்குறாங்க அதை தாண்டி இந்த பக்கம் வரைக்கும் வருங்குறாங்க இந்த பக்கம்

சொல்லும் போது நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு அடி வாங்கும் போது நமக்கு வருது அப்போ ஒரு கார்பன் உமிழ்வு கடல் நீர் மட்ட உயர்வு இது ரெண்டுத்தை பற்றி எப்படி ஒப்பிடிச்சு புரிஞ்சுக்கணும் ஒரு எளிய மக்களுக்கு எப்படி புரியணும்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ இது அடிப்படையில் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து இருக்கலாம் இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வருது இதற்கு எதிர்நோக்குவதற்கு என்ன செய்திருக்கிறோம் அதனுடைய தீர்வுகள் என்ன இருக்கா உங்கள் கார்பன் சிங்க் அப்படிங்கிறது நீங்கள் அதுலேருந்து தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் முறை முதல்ல முதலாக இந்த அறிவியல் ரீதியான இந்த பிரச்சனை எண்பதுகளே பேச ஆரம்பித்து விட்டோம் எண்பதுகளே பேச ஆரம்பிச்சுப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இதற்கான முதலாக ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யுனைட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் குவைட்ட ப்ரோட்டோக்கால் அப்படின்னு வச்சு இந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இது தடுப்பதற்காக உலக நாடுகள்லாம் ஒன்று கூடி நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் இது முடியணும் ஏன்னா அல்டிமேட்டாக இது வந்து வெறும் ஒரு கொஸ்டின் ஆஃப் சயின்ஸ் கிடையாது இப்போ எல்லாமே நம்ம காலநிலை மாற்றம் இது வந்து ஒரு அறிவியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக தான் இது நாள் வரைக்கும் அடிங்கிட்டு வந்தாங்க ஆனால் அதில் இன்றைக்கி வந்து சமூக பொருளாதார பிரச்சனை அதை நீங்கள் அரசியலாக தான் தீர்வு காண முடியும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் உற்பத்தியை மாற்றி அமைக்காமல் எதுவுமே செய்ய முடியாது உள்நாட்டு கட்டமைப்புகளை மாற்றி அமைக்காமல் எதுவுமே செய்ய முடியாது எகனாமிக்கல் ஆக்டிவிட்டி கனெக்டடான ஒரு எல்லாம் உலக நாடுகள்லாம் ஒன்றிணைந்து பாடுபட்டால் செயல்படுத்தால் மட்டும்தான் இந்த ஆபத்திலும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கறது தீர்வு கண்டாங்க அதன் அடிப்படையில் என்ன சொன்னாங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் நிகழ்வது உண்மை இதை அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறது அறிவிக்கிறாங்க அடுத்து இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போது கடந்த இருநூறு வருடங்களாக இங்கு நடைபெற்ற இந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய இந்த தொழிற்புரட்சியின் காரணமாக ஏற்பட்ட

இது அப்படி தொடர்ச்சா நிகழ்ந்துச்சுன்னா இங்க மனித இனமே உயிரினங்கள் எதுவுமே வாழ முடியாது தொடர்ந்துச்சுன்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோமியோஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது என்னன்னா இந்த ரூமுக்கான ஒரு டெம்பரேச்சர் இருக்கு உங்க பாடிக்கான ஒரு டெம்பரேச்சர் இருக்கு சென்னை சிட்டிக்கான ஒரு டெம்பரேச்சர் இருக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும் போதும் உங்களால சசியம் பண்ணி வாழ முடியும் இல்லையா உங்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் பிரச்சனை ஸ்லோவானாலும் பிரச்சனை இல்லைங்க குறைஞ்சாலும் டிகிரீஸ் ஆனாலும் பிரச்சனை அதே மாதிரி இந்த ரூம் டெம்பரேச்சரும் நம்ம ஒரு நார்மல் இருக்கிறதா இருக்கும் அதிகப்படியான வெப்பம் இருந்தாலும் நம்மளால் அங்கே இருக்க முடியாது குறைந்த வெப்பத்தில் நம்மளால் அங்கே இருக்க முடியாது வெளியும் அதே தான் அப்போ அதிகமான வெப்பமாகின்ற போது ஒரு உயிரினம் வாழ முடியுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ் இந்த இருக்கக்கூடிய இந்த செல்சியஸ் அளவிலான இந்த டெம்ப்ரேச்சரில் சில உயிரினங்கள் தான் வாழ முடியும் அந்த டெம்பரேச்சர் ஐஸ் ஆகிடுச்சி அந்த உயிரின அழிஞ்சு போயிடும் அப்போ மனித சமூகமாக நாம இருக்கும்போது போது ஒட்டுமொத்த சராசரியான டெம்பரேச்சர் அப்படிங்கறது சிக்ஸ்டீன் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போ ஓரளவுக்கு இன் ஒரு டிகிரி செல்சியஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருச்சு மேற்கொண்டு அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போனால் இங்கே உயிரினங்களே இல்லாமல் போய்விடும் அப்போ இங்கே என்ன நாம் நாம் என்ன எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம்னா மாஸ் எக்ஸிங்ஷனுக்கு அப்படிங்கிற காலம்

அவ்வளவு வேகமாக ரைஸ் ஆச்சுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிருச்சுன்னா உயிரினங்கள் இங்கே வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அந்த வெப்பத்தில் தாங்கிட்டு உங்களா இருக்கணும் கடுமையான இயற்கை சீற்றங்கள் வரும் அவை எல்லாமே தாங்கி வாழ்வதற்கான உயிரினங்கள் அந்த தகவமைப்பு இருக்கணும் அடாப்டிவ் குவாலிட்டி வேணும் அது மனிதர்கள் எல்லாரும் கிடைக்குமா நம்மளால் சொல்லவே முடியாது அப்போ இந்த ஆபத்தை நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஐக்கிய நாடுகள் சபை அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார் அந்த ஒப்பந்தத்தில் சரி இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் சரி அதை தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் சரி இது நடந்துருச்சு இது தடுக்க முடியாது ஐக்கிய நாடுக்கு ரொம்ப விஷயம் தடுக்க முடியாது என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க பாதிப்புகளை குறைப்பது கூட சேர்ந்து வாழ கற்றுக்கொள்வது அப்போ அப்ப பாதிப்புகளை குறைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெக்னாலஜியில் மாற்றம் கொண்டு வரணும் இல்லைங்களா டெக்னாலஜியில மாற்றம் வேணும்னா மாற்றம் அந்த டெக்னாலஜி ஆர்டர் வளர்ந்த நாடுகள் டெவலப் கண்ட்ரிஸ் இருக்கு ரெண்டாவது இந்த என்ன இண்டஸ்ட் ரெவல்யூஷன் அவங்க எல்லாம் எங்க நடந்துச்சு மேற்கத்திய நாடுகள் நடந்துச்சு இல்லைங்க அப்ப மேற்கத்தி நாடுகள் பொறுப்பு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுவாங்க அதனால முப்பத்தி ரெண்டு நாடுகள் பட்டியலிட்டாங்க ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா கனடா ஜப்பான் இவையெல்லாம் சேர்ந்த இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளை நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்போ மூன்றாம் நாடுகளுக்கு தேவையான டெக்னாலஜிஸ் நீங்கள் கொடுக்கணும் ஃபண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நாள் வரைக்கும் அந்த அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளும் என்ன தனிப்பட்ட முறையில் நீங்க இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் குறைப்பதற்கு நீங்களா செயல்படணும் என்ன ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்ன அதே காலகட்டத்தில் தான் அப்படிங்கிற அமைப்புக்கான பேச்சுவார்த்தை நடந்து தொண்ணூத்தஞ்சில் அது வந்துச்சு அந்த காட் மாநாடு கேள்விப்பட்டிருப்பேன் உலகமை மக்கள் கொள்கை எல்லாமே தொண்ணூத்தி தான் வந்துச்சு அந்த ஒப்பந்தம் இந்தியா கையெழுத்து போட்டுச்சு அந்த ஒப்பந்தம் மேண்டேட்ரி ஒவ்வொரு உலக நாடுகளும் ஒப்பந்தம் கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் ஆனா தொண்ணூத்தி ரெண்டு இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது கொய்டா புரோட்டோக்கால் கட்டாயம் கிடையாது இதை கட்டாயப்படுத்திருக்கணும் இதை கட்டாயப்படுத்திருக்கணும் ஆனா நீங்க விருப்பப்பட்ட இதை அமல்படுத்தலாம் இல்லைன்னு விட்டாங்க ஒவ்வொரு நாடுகளும் ஒண்ணுமே செய்ய முடிட்டாங்க அதனாலதான் அது காலாவதி ஆகி போய் இரண்டாயிரத்தி பதினாறுல அடுத்த பாரிஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க இப்போ இப்ப நம்ம கையெழுத்து போடுவோம் இதுலயுமே அதே தான் ஒவ்வொரு நாடுகள் தாங்களாக விருப்பப்பட்டு தங்களோட உற்பத்தியை மாற்றி அமைத்து கிரீன் கேஸஸ் கேசஸ் குறைக்கணும் அப்படி நீங்க அமெரிக்கா ஒத்துக்க மாட்டேங்குது அமெரிக்காவும் பின்வாங்கிட்டாரு பின் வாங்கிட்டாரு ஏன்னா இன்னைக்கு அவங்க தான் பை ரொம்ப ஹையஸ்டான கிரீன் எமிட்டர் அவங்க தான் அவங்களை நிர்பந்தப்படுத்தாமல் உங்களால் இதுக்கான குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்ப இந்த இந்த பொருளாதார நடவடிக்கை நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா பூமியை காப்பாற்ற முடியும்னா கிடையாது இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பாலிடிக்ஸோட கனெக்டடான ஒரு விஷயமா இருக்குது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் டிஸ்கஸ் பண்ணப்படலை ஏன்னா எந்த நாடுகளும் தங்களோட உற்பத்தியை மாற்றுவதற்கு தயாராக இல்லை நீங்கள் இதே நிலையில் உற்பத்தி செய்து கொண்டு போனீங்களா நான் அந்த உற்பத்தி அப்படின்னு மீன் பண்ணுறது என்னன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியும் சொல்கிறேன் அது ஃபாசிஃபைல் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி ஆக இருந்தாலும் சரி ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி இல்லை ஃபார்மிங் நடக்கக்கூடிய அக்ரி பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இல்லை அக்ரி பிஸ்னஸ் அப்படிங்கிற அதில் வந்து எமிட் ஆகக்கூடிய கிரீன்ஸ் கேஸ் தமிழ் இவை எல்லாமே சேர்ந்து தான் பிரச்சனையாக இருக்குது அப்போ உற்பத்தி நிலையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த நிர்பந்தத்தை இந்த ஒப்பந்தம் தந்திருக்குன்னா கேட்டிங்கன்னா இல்லை இந்த இந்த அரசியல் இதுக்கு பின்னடியில் இருக்கு ஆனா எளிய மக்களுக்கு இந்த அரசியல் போய் இன்னும் சேரலை அவர்களுக்கு தெரியல ஏன்னா அவர்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் பல்வேறு விதமாக நாம் இப்படி ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் இங்கே இருக்குன்னா மூன்றாம் உலக நாடுகள் இருக்குன்னா அப்படின்னா பெரிய அளவுக்கு இல்லை ஏன் மூன்றாம் உலக நாடுகளே கூட அமெரிக்கா போன்ற இந்த நாடுகளுடைய அராஜக தன்மைக்கு எதிராக அங்க போய் பேசுறதில்லை ஓகே நாம ஏன்னா இன்னைக்கு இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ அமெரிக்கனா இருக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம அவங்க எந்த ஃபைட் பண்ணியிருக்கணும் ட்ரம்ப்னுடைய இந்த இதுக்கெல்லாம் எதுக்கு ஆனால் இந்தியா வந்து ப்ரோ அமெரிக்காவே இருக்குது அவருடைய எந்த விதமான இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான எந்த கொள்கைக்கு எதிராக இல்லை அப்போ மூன்றாம் உலக நாடுகள் அமைதியாக இருக்கின்றது ஆனால் ஆபத்து அவர்களுக்கு தான் இருக்குது அப்போ இந்த பின்னணியிலிருந்து புரிந்து கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும் அப்போ முதல்படியாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அறிவியல் என்னவாக இருக்குது அறிவியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐம்பதாம் குள்ளே பிரச்சனைகள் கடந்த வருஷம் ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க

நமக்கு ஒரு பெரிய அளவு பிரச்சனை இருக்கு இப்ப அங்கதான் சார் கேள்வி சாத்தியமா சார் ஏன்னா இப்ப நீங்க வந்து பல வகையில வந்து தொழில்நுட்ப ரீதியா அறிவியல் ரீதியா நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் புரிஞ்சுக்க முடியுது பொருளாதாரமும் அரசியலும் இந்த சூழலிலும் ஒன்றோடு பின்னி பிணையப்படுதுன்னு சொல்றீங்க ஆனா இயல்பாகவே சாத்தியம் இல்லையே இன்னைக்கு ஒரு இயல்பாக ஒருத்தவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு இயல்பாக எல்லாரும் குளிர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வாகனத்தை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை எப்படி சாத்தியப்படுத்த நோக்கி நகர்த்துறதுன்னு நான் கேட்குறேன் இல்லை அதாவது வந்துட்டு இது சாத்தியமா சாத்தியமா இல்லைங்கிறத விட நெசசிட்டியா இல்லையா அப்படிங்கிற இல்லையா அப்படிங்கிற கேள்வி அதையும் தாண்டி உங்களுக்கு இருத்தியலுக்கான கேள்வி நீங்க இருக்கணுமா வேண்டாமா சர்வலுக்கான கேள்வி உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு ஏதாவது ரெண்டு மூணு ஆப்ஷன் இருந்துச்சா முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நீங்க இந்த பூமியில வாழணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் உங்களுடைய சங்கதிகள் அடுத்த ஜென்ரேஷன் இங்கே இருக்கணும் உயிரினங்கள் இங்கே தப்பி பிழைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது செஞ்சுதான் ஆகணும் இல்லை மூணு தலைமுறை விலைக்கு இருந்தால் போதாது அதுக்கு மேற்பட்ட தலைமுறையில் இங்கே உயிரினங்களே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு சரியாக செய்யலாம் ஸோ அந்த ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு வேற வழியில் நீங்கள் வந்து மருந்துங்கிறது கசப்பாக தான் இருக்கும் வேற வழியில் இந்த கசப்பான மருந்தை உட்கொண்டால் மட்டும்தான் பூமியில் உயிரினங்கள் வாழ முடியும் அப்போ அந்த ஐபிசிசி ரிப்போர்ட் என்ன சொல்லுது நமக்கு என்ன வாணி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து நாம ஆரம்பிச்சு அதை நம்ம பிப்டி பர்சன்ட் ஆஃப் கிரைனியூஸ் கேஸ் எமிஷன் குறைக்கணும் அது இரண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டு கம்ப்ளீட்டா கொண்டு வரணும் ஜீரோக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தாலும் ஏற்கனவே வெளியான கிரீன் கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கு அவை மேல அட்மாஸ்பியர்ல தானே இருக்கு அதன் காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்பு நிச்சயமாக நிகழத்தான் செய்யும் அதை உங்களால் ஒண்ணு செய்ய முடியாது பாதிப்புகள் எவ்வளவு வீரியமானதுன்னு நினைக்கிறீங்க இப்போ அதனால அமில மழை பெய்யுதுன்னு சொல்றீங்க

எந்த பகுதி அதிகமாக வெள்ளம் வரக்கூடிய பகுதியாக இருக்கலாம் எந்த பகுதியில் அதிகமாக ஹீட் வேவ்ஸ் வரலாம் எந்த பகுதியில் உங்களுக்கு வறட்சி ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற இதையெல்லாம் நீங்கள் முன்கூட்டே கணித்து அந்தந்த பகுதியில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்போ நீங்கள் உற்பத்தி முறையை மாற்றி அமைப்பது இந்த சூழலுக்கு ஏற்ற அளவு கூட கட்டுமானங்களை மாற்றி அமைப்பது இதன் மூலமாக தான் நீங்கள் சர்வே ஆக முடியுமே ஒழிய நிச்சயமாக இது தடுத்து முடியும் இதை தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த ஜியோ இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொழில்நுட்ப ரீதியாக நம்ம தீர்வு கண்டுலாம் அப்படின்னு அதனால் இன்றைக்கு வரை சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ரெண்டாவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஏன்னா வெதர் அவ்வளோ வந்து ஹைலி காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ நீங்கள் அது என்ன எங்கே இந்த நேரத்தில் ஜேம்ஸ் ஆன் படத்தில் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் மின்னலை கண்ட்ரோல் பண்ணுறது மீடியா பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சாத்தியம் இல்லை ஜியோ அப்படி ஒரு படம்லாம் கூட வந்துச்சு ஒட்டுமொத்த பூமிக்கு சேட்டலைட் அன்பு அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது மாதிரி இல்லை அதெல்லாம் பயங்கரம் சயின்ஸ் ஃபிக்ஷனே வழியே நடைமுறையில் அது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகம் அதுன்னு அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாகும் டெக்னோகிராண்ட் தீர்வு அப்படி தீர்வு அப்படிங்கிறது வந்துன்னா ஏன்னா நீங்கள் எதிர்பாராத வேற விதமான ப்ரெடிக்டபிலிட்டி அதில் வந்து ஃபேக்டர்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகும் இல்லைங்களா நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் வந்து தூவலாம் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் செயற்கை மழையை அது மாதிரி வந்து வேற விதமான இது நாம இது பண்ணலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அதனுடைய சைட் எஃபெக்ட் என்ன ஆகும் லாங் டேர்ம்ல என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது ஏன்னா கிளைமேட் அப்படிங்கிறது இந்த கையோஸ் தீரி அப்படிங்கிற அதில் அங்க அங்கேருந்தான் வருது ஒரு சின்ன ஃபேக்டரை நீங்க மிஸ்கால்குலேட் பண்ணாலும் அது மிகப்பெரிய டிசாஸ்டரில் போய் முடியும் அதனால உங்களுக்கு ஜியோ இன்ஜினியரிங் மூலமாக நிச்சயமா நமக்கு வந்து தீர்வு கிடையாது ஆன் டுடே இன்னைக்கு அடைக்க தொழில்நுட்ப ரீதியாக இதற்கு தீர்வு கிடையாது இதற்கு தீர்வு அப்படின்னு என்ன சொல்றாங்க ஐக்கிய நாடு சபையில் இருக்கின்ற எக்கோசிஸ்டத்தை நீங்க பாதுகாக்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுங்க அதுக்கு என்னென்ன வேலை இருக்கு பயோடைவர் நம்ம வெஸ்டர் கார்ட்ஸ் ஆகட்டும் வெட்லேண்ட்ஸ் ஆகட்டும் பள்ளிக்கரணை போன்ற மார்ஷ்லேண்ட் ஆகட்டும் இவ இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த அம்சங்கள் ஏன்னா இயற்கை தன்னைத்தானே கொண்டு தன்னைத்தானே பரிணமித்துக் கொண்டு வருகின்றது இல்லைங்களா அது ஒரு சுழற்சி வருகலாம் அப்ப அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் கார்டியனா இருக்கு

இருக்கும் போது தான் கிளைமேட் சேஞ்ச் எதிர்கொள்வதற்கான நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு பன்னெண்டு ஸ்கீம்ஸ் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அந்த பன்னெண்டு ஸ்கீம் தான் இருக்குது கிளைமேட் சேஞ்ச் என்பதுக்கு என்ன தனியாக ஒரு சட்டம் இல்லை உலக நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் இதுக்கான தனியான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க யூகேயில் வந்து தனி சட்டங்கள் இருக்குது ஏன் ஈவன் இந்தோனேஷியாவில் தனியாக சட்டம் இருக்குது மலேசியா இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் ஆஃப்ரிக்காவில் கூட சில நாடுகள்லாம் இருக்குது அப்போ கிளைமேட் சேஞ்சை எதிர்கொள்வது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் அதுக்கு ஒரு தனி அமைச்சகம் வேண்டும் தனி துறை ஏன்னா மாவட்டம் தோறும் தாலுக்கா தோறும் கிராமம் தோறும் இது எப்படி எதிர்கொள்வது எப்படி சஸ்டைனாக கொண்டு போவது என்பதற்கான ஒரு பார்வை ஒரு செயல்பாடு அப்படிங்கிற இன்றைக்கி நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்படி தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அது இந்த அளவுக்கு இது சிறந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆய்வுக்குரிய அது வந்துட்டு ஆனால் கடந்த கொண்டு வரப்பட்ட அந்த பிளானை விட இது கொஞ்சம் அப்டேட் ஆன ஒரு விஷயம் தான் அந்த வகையில் இருக்காங்க ஆனால் நடைமுறையில் நமக்கு என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் சில வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் அந்த ஒரு ரெண்டு கப்பலும் மோதிக்கணும் அந்த விபத்து இருக்குங்களா அப்போ அந்த ஆயில் ஸ்பில்லேஜ் நடக்கும் போது நம்ம வாலி வச்சு தான் எடுத்துட்டு இருந்தோம் இப்போ சமீபத்தில் அந்த குழந்தையினுடைய மரணமாக இருக்கட்டும் அப்போ என்ன நமக்கு தெரிய வந்துச்சுன்னா ஒரு டிசாஸ்டருக்கு நம்ம இன்னும் எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை அது சுனாமியிலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சுனாமி காலகட்டத்தின் போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக இருந்துச்சு

இருக்கிறோமா கிடைக்கும் நிச்சயமாக இல்லை

அப்போ எல்லா நிலைகளையும் இது எதிர்கொள்வதற்கு நாம தயாரா இருக்கணும் ஆண்டிசிபேட் பண்ணணும் ஒரு இடத்துல எவ்வளோ மக்கள் இருக்காங்க அந்த மக்களை எப்படி டக்குன்னு டக்குனு எடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போகணும் ஒரு சார டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க இந்தியாவில ரொம்ப சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான மாநிலம் டிசாஸ்டர் ஒரு பார்க்கலாம் அங்க கடந்த இந்த பானி புயல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு லட்சம் மக்களை வந்துட்டு அவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல வேற இடத்துக்கு இடம் எடுத்து கொண்டு போய் வச்சாங்க ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஷெல்டர்ஸ் ரெடியாக இருக்குது அங்கே அந்த ப்ரிப்பர்னஸ் இருக்குது அந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இது வருது அப்படின்னு சொன்னோடனே ஒரு வார்னிங் சிஸ்டம் வருது அவங்களுக்கான எஸ்எம்எஸ் மெசேஜ் வருது ஸோ அந்தளவுக்கு அப்டேட்டடாக அவங்க இருக்கிறாங்க பட் ஆனா இன்னும் தமிழகத்தில் போன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் நமக்கு அந்த ப்ரிப்பேர்னஸ் இல்லை ஏன்னா நம்ம கான்சியஸ்னஸ்ல அது இன்னும் வரல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நமக்கு அனுமதி ஒரிசா போல வந்து அதிகமான இயற்கை பெற்ற வந்து தமிழகம் சந்திக்கிறோம் இல்ல ஒரிசா நம்மளோட அதிகமாக சந்திக்கிறாங்க ஏன்னா பேரிடருக்கு ரொம்ப பாதிப்புள்ள மாநிலம் ஆனா இந்த கடந்த ஒரு பத்து வருடங்களாக தான் இது இந்த சக்சஸ் ரேட் அவங்களுக்கு பண்ண முடிஞ்சது அது காரணம் நம்ம ஒரு ஐஏஎஸ் பாலசுப்ரமணியம் அவருடைய முக்கியமான பங்கெடுப்பு அவருடைய முக்கியமான ஒரு பங்கெடுப்பு அங்கே முக்கியமான ஒரு விஷயம் பட் என்னன்னா அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அக்செப்ட்

புதிய விதமான ஒரு ஒரு சமூகத்தை நோக்கி இப்போ போக போகிறோம் நமக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வந்து கிடச்சிச்சி பட் சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புதிய சமூகத்தை நோக்கி நாம போக போகிறோம் என்ன செய்யப் போகிறோம் அப்படின்னு கேள்வி வச்சார் அதே தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக நமக்குள்ளே பல்வேறு விதமான கான்ட்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது பொருளாதார ரீதியாக நமக்கு பல்வேறு விதமான கான்ட்ரிடிடிக்ஷன்ஸ் இருக்குது இருக்கு இனி எதிர்காலத்தில் எக்காலஜிக்கல் காண்ட்ரெடிஷன் நம்ம எதிர்கொள்ள போய்கிறோம் எக்காலஜிக்கல் கான்ட்ரிடிஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடு நமக்கு அதிகமாக இருக்குது அப்போ சில இடத்துல மட்டும்தான் நீ தண்ணி கிடைக்கணும்னு நிலமை வரப்போகுது சோ அதுக்கு இன்னும் போட்டி அதிகமாகும் கூடுதலாக வந்துட்டு நிலத்தினுடைய தன்மை அந்த ஆர்கானிக் தன்மை குறைஞ்சிட்டு இருக்கு அப்ப சில இடத்துல மட்டும்தான் உங்களால் விவசாயம் பண்ண முடியும்

சூழலில் சீர்கேடுகள் அதிகமாக இல்லை சீற்றங்கள் அதிகமாக இல்லாத பகுதி அதுன்னு இப்போ கண்டறியப்படலாம் கடலோர பகுதியில் நிச்சயமாக உங்களால் வாழ முடியாது இனிமேல் ஏன்னா என்றைக்கு வேணால் கடல் நீர் உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்குது புயல் காற்றினுடைய ஆபத்துகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்போ கடலோரப் பகுதிகளில் நாற்பது சதவீதமான மக்கள் அங்கே தான் இருக்காங்க அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஹீட் வேவ்ஸ் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து திடீர்னு வருது ஒரு ரெண்டாயிரம் பேர் டக்குன்னு இடம்பெயர்ந்து ஒரிசாவுக்கு போட்டாங்க திடீர்னு ஒரு மக்கள் வேறு இடத்துக்கு இடம்பெயரும் என்ன ஆகும் அரா ஸ்ப்ரிங்னு அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுக்கு அடிப்படையான காரணம்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருந்த விவசாயிகள் நிலம் தண்ணீர் கிடைக்காமல் நகரத்துக்கு நோக்கி போகிறாங்க நகரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முரண்பாடு வருது தண்ணீருக்கான பிரச்சனை வருது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்ட் இருக்குது இதோ இந்த முரண்பாடோடு சேர்த்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வருது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பியும் வந்துட்டு ரிட்டையர்டு டிஎஸ்பி மொட்டமாக அவங்க வீட்டுக்கு மேல் மாடியில் இருக்கிற உரம் போய் அடிக்கிறாரு என்ன காரணம் தண்ணி பிரச்சனை நீங்க அடிப்படையில வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கிளைமேட் சேஞ்ச் காரணமாக நம்ம உளவியல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது நீங்க வெளிய போது உங்களுக்கு வெறுப்பு இல்லையா அந்த வெயில் வந்துட்டு உங்களுக்கு அடுப்பு எது இல்ல அப்போ நீங்க உங்களோட ஒரு நேச்சுரலா ஒர்க் ஃபோர்ஸ் குறையுது சக மனிதன் நீங்க ட்ரீட் பண்ற விதமும் இது சோ இவை எல்லாமே வந்து சின்ன சின்ன அடைவீரான உளவு மனித பாதிப்பை உண்டாக்கும் உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது அது ஒரு சிவில் அன்வார் ஒரு வார்க்கு போய்க்கொள்ளலாம் இது மனித சமூகத்துக்கு மட்டும்தானா இல்ல குறிப்பா வந்து மற்ற உயிரினங்கள் இருக்கு இல்லையா பாதி உயிரினங்கள் பாதி உயிரினங்கள் இல்லாமல் போயிடும்

அப்ப மனிதனை சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விலங்குகள் மட்டும்தான் தப்பி பிழைத்து இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை நீங்க குறிப்பிட்டது போல இந்த டெம்பரேச்சரை மாற்று காலநிலை மாற்றத்தின் காரணமாக பல உயிரினங்கள் இல்லாமல் கடல்ல அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கு ஏன்னா கடலுடைய அளவில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கும் பேக் வாட்டர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கும் நன்னீர்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கும் இந்த நன்னீர் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாம போயிட்டு இருக்குது கூடுதலாக இந்த பேக் வாட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னீரும் இருக்கும் உப்பு நீரும் ரெண்டு நீர் கலந்து இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் இல்லாம போயிடும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அது இல்லாம போயிடுச்சு பிச்சாவதுல இந்த பேக் வாட்டரில் இருக்கக்கூடிய உயிரினங்களே இல்லை எல்லாமே கடல் தண்ணி அங்கே மாறிடுச்சு கடல் வாழ் உயிரினங்கள் மட்டும் அந்த பகுதியில் இருக்குது அதே கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மேலே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் விட பேருந்து போயிட்டேன் ஏன்னா கடலுடைய டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு அங்க உயிரினங்கள் இல்ல வேற பகுதியில் ஆலம் பகுதியில் வாழக்கூடிய உயிரினங்கள் தான் போயிருக்கு எந்த எந்த உயிரினங்கள் வாழ முடியுமோ அந்த உயிரினங்களை மட்டும் தான் தப்பி பிழைக்கும் இது மனித சமூகத்துக்கு மட்டுமான பிரச்சனை அல்ல எல்லா உயிரினங்களுக்குமான பிரச்சனை நாம செய்யக்கூடிய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த எல்லா உயிரினங்களின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றது அப்ப நாம விரைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அப்படி விரைந்து செயல்படணும்னா தனி மனிதனாக நாம் என்ன செய்ய வேண்டும் சமூகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அரசாக என்ன செய்ய வேண்டும் அரசமைப்பை இப்படி நிர்பந்திப்பு இந்த எல்லா வகையிலும் நம்ம யோசிக்கணும் இப்போ நீங்களே வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நான் அதை பத்தி கேட்கணும்னு நினச்சேன் இப்போ என்ன ஒரு அரசா என்ன செய்யணும் ஒரு அமைப்பா இந்த மகிழ்ச்சியும் செஞ்சு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆதரத்த ஆதகத்தை நீங்க பதிவு பண்ணீங்க இப்போ நான் என்ன கேட்கறேன்னா ஒரு தனி மனிதராக அவங்க இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க அல்லது செஞ்சாங்க அப்படின்னா பின்வரக்கூடிய விளைவை தவிர்க்கலாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவீங்க தனி மனிதனாக நீங்கள் எனர்ஜியை இந்த அளவுக்கு கன்சப்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் பண்ணலாம் இந்த எனர்ஜி இந்த அளவுக்கு குறைப்ப குறைப்பதற்கான வழிவகைகள் செய்யலாம் ஃபாசில் ஃபியூல்ஸ் பேஸ்டான இருக்கக்கூடிய எந்த ஒரு உற்பத்தி சார்ந்து இருக்கக்கூடிய பொருள்களையும் நான் வந்து பயன்படுத்த மாட்டேன் அது எப்படி தவிர்ப்பது அல்லது குறைப்பது அதனோடய பயன்பாட்டை குறை தண்ணிறை அடைவது எப்படி ஒவ்வொரு பொருட்களையும் சேரணும் அது உணவாக இருக்கட்டும் எனர்ஜியாக இருக்கும் இந்த அளவு தண்ணிறைவோடு நம்ம எப்படி வாழ்வது முடிஞ்ச அளவுக்கு ரசாயனம் இல்லாத ஒரு பகுதியாக நம்மளுடைய பகுதியை எப்படி வைத்துக்கொள்வது வளர்க்கும்போது இந்த பிளாஸ்டிக்லாம் எல்லாமே கலாச்சார ரீதியாக நீங்க மாற வேண்டிய ஒரு விஷயம் தனி மனித ஒழுக்கையாக இன்னொரு பெரிய ஒரு சிக்கல் என்னவா இருக்குன்னா நான் என்னதான் நான் வந்துட்டு ஒரு என்வெரோமெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு நினைச்சாலும் என்னால முடியாது ஏன்னா அந்த புறச்சூழல் அந்த அளவுக்கு நான் அனுமதிக்கிறது இல்லை இல்லைங்களா இது ரெண்டுமே இன்டர் கனெக்டடான ஒரு விஷயம் நான் இந்த சொசைட்டிலேருந்து ஐசோலேட்டடா வாழ முடியாது இந்த சொசைட்டிக்குள்ள எனக்கான சில நிர்பந்தங்கள் இருக்கு நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில பொருட்களை நான் பயன்படுத்தி தான் ஆகவே திணிக்கப்படுகின்றது அந்த இடத்துல எனக்கான அந்த ஒரு பிரச்சனை ஒரு கான்ட்ரடிஷன் வருது அப்ப கலாச்சார ரீதியாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் சில தியாகங்களை தான் ஆக வேண்டும் சில மாற்றங்களை தான் ஆக வேண்டும் ஒன்னு ரெண்டாவது சமூகத்தோடு நீங்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டு ஆக வேண்டும் மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த அளவுக்கு உங்களுடைய ரைட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட டியூட்டிஸ் இருக்குது உரிமைகளை புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களோட டியூட்டிஸ் இருக்குது நீங்கள் இந்த கடமையெல்லாம் செய்யணும் அதே நேரத்தில் உரிமைகளை புரிந்து கொண்டு எனக்கான ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்கி தர வேண்டியது இந்த அரசனுடைய கடமை ஏன்னா அரசனுடைய கொள்கையில் இப்படி மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று அரசை கேள்வி கேட்க வைக்கணும் ஏன்னா அரசு இயந்திரத்தினால் மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும் நம்ம அரசு அப்படிங்கிறது நாம் எல்லாம் சேர்ந்து தான் சிவில் சொசைட்டியும் ஸ்டேனும் ஸ்டேட்டு சேர்ந்து செயல்பட்டால் தான் ஒரு அரசாக இருக்கும் அப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறது மோர் டிரான்ஸ்பரண்டாக ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் கவர்மெண்ட்டாக இருக்கின்ற போது ஒரு கிராஸ்ரூட் லெவல் கவர்மெண்ட்டாக இருக்கின்ற போது தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கின்ற போது தான் இப்படியான பிரச்சனை நாம் எதிர்கொள்ள முடியும் அப்போ அதற்கான கொள்கைகளோடு அரசு செயல்படுகின்றதா கூட இப்போ பிளாஸ்டிக் ஒழிப்பு முன்னெடுத்துருக்காங்களே அது ஒரு முன்னெடுப்பாக தானே பார்க்க முடியும் அது ஒரு முன்னெடுப்பாக நிச்சயமாக வந்து வரவே கூடாது ஆனால் அது போதுமானதில்லை அதில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் வந்து மல்டிநேஷன் கம்பெனிஸ் எல்லாம் பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணிக்கலாம் ஸ்மால் சேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் உற்பத்தி பண்ண பண்ணக்கூடாது தான் மறைமுகம் அந்த சட்ட சொல்லுது எனவே ஒரு பிகினிங்க்கு அதை வந்துட்டு ஓகே பட் அது அது எப்படி ஆல்டர்னேட்டிவாக கொண்டு போகிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கணும் இல்லை நம்மகிட்ட அதான் இருக்கும் இல்லை நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்றி விட ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும் அப்போ அந்த தொலைநோக்கு பார்வையோடு நம்மளுடைய திட்டமிடுதல் இருக்குதா அதான் நான் கவர்னன்ஸ் திருப்பி திருப்பி பேசுகிறேன் அப்போ நம்மளோட எக்கனாமிக் பாலிசியை நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கணும் உற்பத்தி முறையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நீங்கள் மாற்றி அமைக்கணும் வேணும் இது எல்லாமே சஸ்டைனபிலிட்டி ஆஸ்பெக்ட்டோட நீங்க கொண்டு வரணும் நீடித்த நிலைத்த வளர்ச்சி அப்படின்னு நம்ம ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கலாம் இப்போ ஒவ்வொரு தாலுக்காவும் ஒவ்வொரு மாவட்டமும் தன்னளவில் தண்ணீர் பெற வேண்டும் எனக்கான உணவு அப்படிங்கிறது அந்த பகுதியிலே கிடைக்கணும் ஒரு தாலுக்கா பேஸ்டான உணவு உற்பத்தி அப்படிங்கிறது வேணும் எனர்ஜி அங்கிருந்தே கிடைக்கணும் இப்போ சென்னையில் இந்த ஒரு மால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு மால் கன்ஸ்யூம் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு மூணு மாதத்துக்கு தேவையான கன்ஸ்யூம் பண்றாங்க அப்போ அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு வாழ்க்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே கன்சியூம் பண்ணிங்க அந்த ஒரு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு ஆல்ரெடி ஒன்று நமக்கு ஒரு ஜிவோ இருக்குது நமக்கு அதை குளிர் திட்டங்களுக்கு இப்போ பெரிய ஒரு கட்டிடங்கள் வருது அப்படின்னா அதுக்கு தேவையான மின்சாரத்தை அவர்களே தயாரித்துக் கொள்ள வேண்டும் ரினியூபிள் எனர்ஜிஸ் நோக்கி போங்க நமக்கு மேஜரா பிரச்சனை என்ன மின்சார உற்பத்தியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் எனர்ஜி இல்லை தான் இல்லைங்களா அதுல தான் நம்ம தெருமில் இருந்து வெளியேற ஒரு தேவை இருக்குது அப்போ ஒரு கிராமத்திற்கு ஒரு தாலுக்காவுக்கு தேவையான மின்சார தேவைங்க ரொம்ப ரொம்ப கம்மியானதான் அதை வந்து ரினியூவல் நம்மளால ஈஸியாக சஸ்டைன் பண்ண முடியும் காற்றல் காற்றல் மூலம் பண்ணிட முடியும் அப்போ அது ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் அப்போ எந்த இடத்துல எனர்ஜி கன்சப்ஷன் நீங்கள் வந்து குறைக்க முடியும் எந்த இடத்துல நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற பிளேஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படி டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட் சரி எல்லா பவர்ஸும் டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணணும்னா நிச்சயமாக இது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஷூ ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் இருக்குது அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிதான் தான் நம்ம எல்லாமே உற்பத்தியை ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படியே அப்படி இல்லாமல் உற்பத்தியை டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கள் ஏன் வந்து கூடங்குளத்தில் ரெண்டு பத்தாயிரம் மகாடி ஆறாயிரம் மகாமாயிட்டு ஒரே இடத்து கொண்டு போயிட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் ஒரே இடத்துல நீங்கள் கொட்டுறீங்க அதுவும் இல்லாமல் சின்ன காற்றாலை ஒரு கோடி ரூபாய்க்கு ஆங்காங்கே வச்சு நீங்கள் ஏன் செய்ய முடியாது அந்த ஒரு கேள்வி தான் இருக்கு ஸோ அப்படி அப்படி நீங்க ஒரு டைவர்ஸ்ட் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் அப்போ இந்த இந்த மாதிரி கொள்கை மாற்றங்கள் இந்த சிந்தனைகள் இந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எக்கனாமிக் சிந்தனை போர்ஸ் அப்படிங்கிறது அரசனுடைய கொள்கைகளாக வர வேண்டும் அப்படி அது வருவதற்கான வேலையை நாம் செய்ய வேண்டும் அந்த நிர்பந்தத்தை நீங்கள் கொடுக்கணும் ஒரு சிட்டிசனாக ஒரு தனி மனிதனாக நீங்கள் அந்த நிர்பந்தத்தை கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் இங்கே ஒரு மாற்றம் வரும் அந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களையும் உங்களுடைய வருங்கால சங்கதிகளையும் நீங்கள் பாதுகாக்க முடியும் நிச்சயமாக சார் தொடர்ந்து இப்போ இந்த சென்னை மும்பை எப்படி மூழ்க போகுது அப்படிங்கிறதில் ஆரம்பிச்சு இதுக்கு என்னென்ன காரணங்கள் என்னென்ன தீர்வுகள் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக தனிமனித ரீதியாக எப்படி எல்லாம் மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம பறந்துக்கிட்டீங்க உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு பெருந்தினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்